வணக்கம் நண்பர்களே, அன்சஸ்பெக்டிங் UNSUSPECTING அன்சஸ்பெக்டிங் அப்ஜெக்டிவ் ஃபீலிங் நோ சஸ்பிஷன் சந்தேகப்படாமல் இருக்கிற நாட் அவேர் ஆஃப் டேஞ்சர் ஆர் ஆஃப் சம்திங் பேட் ஆபத்து அல்லது கெடுதி விளையக்கூடும் என்பதை பற்றி அறியாமல் இருக்கிற ஆஃப் எ பர்சன் ஆர் அனிமல் அது ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லைனா ஒரு மிருகமாக இருக்கலாம் அன்சஸ்பெக்டிங் பீப்புள் லுக் லைக் இடியட்ஸ் ஆர் விக்டிம்ஸ் An unsuspecting victim, people, customers, they were accused of selling stolen bikes to unsuspecting customers. Unsuspecting customers. எங்கேயாவது ஏதாவது ஒன்று போயிருப்போம், ஒன்று வாங்க போவோம், அது என்ன ஏது இந்த பொருள் வாங்குறோம்னா அது எங்கே தயாரிச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணினாங்க, அதெல்லாம் தெரியணும். சும்மா நம்ம பாட்டுக்கு வாங்கிடக்கூடாது. We must suspect. சந்தேகப்படணும். Before buying, we must suspect. என்ன ஏது எல்லாம் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் நல்லா தெளிவானதுக்கப்புறம் தான் வாங்கணும். போனோன்னா வாங்கிடக்கூடாது. அது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வரும். அன்சஸ்பெக்டிங் விக்டிம்ஸ், அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம பாதிப்பு அடைஞ்சிடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் அதில் என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் இருக்கும். அது எங்கேயோ திருட்டு பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு பிரச்சனையாக இருக்கலாம். அன்சஸ்பெக்டிங் கஸ்டமர்ஸ், அன்சஸ்பெக்டிங் டெபாசிட்டர்ஸ், அந்த பேங்கில் வட்டி அதிகமாக தராங்களாம், அந்த பேங்கில் வட்டி அதிகமாக தராங்களாம், 105 ரூபா வட்டியாம், கொண்டு பணத்தை கொண்டு லட்ச லட்சமாக கொண்டு டெபாசிட் பண்ணிடுறது. அப்போ என்ன ஆகுது, போச்சு பணம் உரம் போயிடுச்சு. அன்சஸ்பெக்டிங் டெபாசிட்டர்ஸ், அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். வட்டி அதிகமாக தராங்கன்னு உடனே கொண்டு பணத்தை போட்டுறது. டெபாசிட்டர்ஸ், டூரிஸ்ட், ட்ராவலர்ஸ், அன்சஸ்பெக்டிங் டூரிஸ்ட், ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே போனோன்னா ஏதோ ஒரு பொருள் விற்கும், ஏதோ நாங்கள் வாங்க சுற்றி காட்டுறோம், ட்ராவலர்ஸ் சுற்றி காட்டுறோம், இது இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு மைண்ட் மண்டையை குழப்புவாங்க. ஏமாந்து ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம், ஏமாந்து பணத்தை விட்டுருவோம், ஏமாந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். ஏன்னா அது சந்தேகப்பட தெரியாது நமக்கு, ஏமாந்து விட்டுருவோம். அன்சஸ்பெக்டிங் ட்ராவலர்ஸ், டூரிஸ்ட், இவங்களாம் எங்கே டூர் போனாலும் அதை அந்த இடத்த பற்றி அங்கே ஏதாவது ஒரு பொருள் விற்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும், கவனமாக இருக்கணும். அந்த தான் அன்சஸ்பெக்டிங், சந்தேகப்படாமல் இருக்கிறது. திருட்டு பொருளை கொண்டாந்து விற்றுட்டு போயிடுவாங்க. தே வேர் அக்யூஸ்ட் ஆஃப் செல்லிங் ஸ்டோலன் பைக்ஸ் டு அன்சஸ்பெக்டிங் கஸ்டமர்ஸ். அது திருட்டு பொருள், திருட்டு பைக்கை சந்தேகப்படாதவங்ககிட்ட கொண்டாந்து விற்றுட்டு போனதுக்கான குற்றச்சாட்டு அவங்க மீது இருக்குது. அதுதான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறது. டோன்ட் பி அன் அன்சஸ்பெக்டிங் பர்சன், டோன்ட் பி அன் அன்சஸ்பெக்டிங் பர்சன், கஸ்டமர்ஸ், பீப்புள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வர்றது. அதுதான். நன்றி நண்பர்கள், வணக்கம்.